வணக்கம் எவ்ரிவன். பல வருடங்களா மனிதர்களாகிய நாம பண்ற தவறுகள்னால இந்த பூமி பல மாற்றங்களுக்கு உள்ளாகிருக்கு. அந்த வரிசையில ரீசெண்டா கண்டுபிடிச்ச நாம பண்ற இன்னொரு தப்பும் இந்த பூமியை பயங்கரமா பாதிச்சிருக்கு. அது என்னன்னா, பூமியிலிருந்து அதிகமான நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறதால பூமி தன்னோட சுழலும் அச்சிலிருந்து லைட்டா சாஞ்சிருக்கு. அதாவது 1993 2010 வரையிலான இடைப்பட்ட காலத்துல 2150 ஜிகாட்டன் அளவுக்கான நிலத்தடி நீர் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எடுக்கப்பட்ட 2150 ஜிகாட்டன் நிலத்தடி நீரானது 6 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடல் மட்ட உயர்வுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மனிதர்கள் எந்த அளவுக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுலயும் முக்கியமா மேற்கு வட அமெரிக்கா, வடமேற்கு இந்தியா, அப்புறம் மத்திய அச்சரிக்கை பகுதிகளில் தான் அதிகமான நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டிருக்கு. இப்படி 1993 2010 வரையிலான இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகமான நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டதால பூமியோட துருவமானது ஒவ்வொரு வருஷமும் 4.36 சென்டிமீட்டர் ஸ்பீட்ல 64.16 டிகிரி கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கு. அதாவது பூமியோட அச்சானது 80 சென்டிமீட்டர் கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கு. இப்படி பூமியோட சுழலும் அச்சானது கிழக்கு நோக்கி சாஞ்சதால பூமியோட சுழற்சி திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பூமியோட பல பகுதிகளில் காலநிலையில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது இப்படியே நீடிச்சதுன்னா பூமியோட நேர அளவீடுகளையும் பருவகாலங்களையும் பல மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் பூமியோட அச்சானது சாயறதுக்கு பனிப்பாறைகள் உருகிறதும் கடல் நீரோட்டங்களும் பூமிக்கு அடியில் பாறைகளோட வெப்பச்சலனமும் முக்கிய காரணங்களாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதெல்லாம் விட நிலத்தடி நீர் குறையிறது தான் பூமியோட அச்சு சாயறதுக்கு மிகப்பெரிய காரணமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பூமியை நாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னா அதுக்கு நிலத்தடி நீரை அளவாக யூஸ் பண்ணணும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் லார்க்கு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.